வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் காரைக்குடி ஆட்சியை பிடிக்கலாம் என கருத்து தெரிவித்த செல்லூர் ராஜாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து காரைக்குடி நகரத்தார் சமூக பெண்கள் அவருக்கு காலணிகளை அனுப்பி வைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜாவிடம் கட்சி தொடங்க உள்ள நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்தில் ஆட்சி பிடிப்பாரா என கேள்வி எழுப்பினர். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் செல்லூர் ராஜா, நடிகர் ரஜினிகாந்த் ஒரு காலம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் காரைக்குடி ஆட்சியை பிடிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆட்சியை பிடிப்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது. மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் நடக்கும். அதை ரஜினி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் அமைச்சர் செல்லூர் ராஜாவின் பேச்சு நகரத்தார் சமூக பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என காரைக்குடி நகரத்தார் சங்கம் கண்டனம் தெரிவித்தது. இதற்காக அமைச்சர் செல்லூர் ராஜா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், ஆட்சி என்பது நகரத்தார் சமூகத்தில் மனமான பெண்களை குறிக்கின்ற மரியாதைக்குரிய சொல் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் செல்லூர் ராஜாவை கண்டித்து காரைக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே செல்லூர் ராஜா கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காரைக்குடி நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அவருக்கு காலணிகளை பார்சலில் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.